அனைவருக்கும் வணக்கம் மனித குலத்தின் ஆதி தெய்வமாகவும் பிரதட்சிய தெய்வமாகவும் போற்றி வழிபட பெறுபவர் அது சூரிய பகவானை நம்ம சொல்லலாம் சூரியனே பூமியின் இயக்கத்துக்கு ஆதார சக்தியாகவே திகழ்கிறார் வெளிச்சமும் அதன் வெப்பமும் இல்லாமல் உலகம் இல்லவே இல்லை உலகத்தின் இயக்கமும் இல்லை அப்படின்னே கூட சொல்லலாம் இன்னும் சொல்ல போனால் தோன்றியதுதான் தெய்வமாக வணங்குவது நம் நாட்டவர்களினோட வழக்கமாகவே இருந்துட்டு வந்தது ஆதிசங்கரர் ஏற்படுத்திய ஆறு மாதங்களில் சௌரம் எனப்படும் சூரியனை வணங்கும் மாதமும் சிறப்பான இடத்தினம் பெற்றிருந்தது அப்படின்னே சொல்லலாம் இன்றும் சூரிய நமஸ்காரம் என்னும் வழிபாடு ஆன்மீக உணர்வுகளுக்காக மட்டுமின்றி ஆரோக்கிய விஷயத்துக்காகவும் பலராலும் கடைபிடிக்கப்பட்டு வந்தது அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூர்யா வழிபாடை பற்றியும் சூரிய பகவானை எப்படி வழிபடுவது அதன் மூலம் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கப் போகிறது அதை பற்றிய முழுமையான தகவல்களை இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள்

மெய்ப்பிக்கப்பட்டிருக்கு இந்தியா ஜப்பான் தாய்லாந்து எகிப்து உள்ளிட்ட பல நாடுகளில் சூரிய வழிபாடு இன்றளவும் நடைபெற்று தான் வருது அப்படின்னே கூட சொல்றாங்க மேலும் சூரிய பகவானுக்கென்று அங்கு கோவில்களும் இருக்கான் அது மட்டும் அல்லாமல் சுமார் மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே சூரிய வழிபாடு உலகமெங்கும் இருந்தது என்பதை எகிப்திய கிரேக்க சுமேரிய ஐரோப்பிய மெசபடோமிய நகரங்கள் எடுத்து சொல்கிறது சுகத்துக்கு சூரிய மூர்த்தியை வணங்கு அப்படின்னு நம்மளோட சான்றோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க வாழ்வின் எல்லா நலன்களையும் வளங்களையும் அருளும் சூரியனை நாம் வணங்கும் கடவுளாகவே நம்ம வணங்குகிறோம் வேதங்கள் சூரியனை ஆயுள் வளர்க்கும் அன்னரூபம் அப்படின்னே போற்றப்படுது அது மட்டும் அல்லாமல் நம்முடைய பழந்தமிழர் இலக்கியமான சில தமிழகத்தில் உச்சிக்கிலான் கோட்டம் என்ற பெயரில் சூரிய பகவானுக்காக கோவில் இருந்தத தெரிவிக்கப்படுது அது மட்டும் அல்லாமல் சூரியனை வழிபட தை மாதம் முதல் சிறப்பானதாகவே கருதப்படுது அதிலும் தை மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் பான வர விரதம் இருந்தால் சூரியனின் அருளனை நம்ம சிறப்பாக பெறலாம் அப்படின்னு ஆன்மீக நூல்களையும் நம்பிக்கையாகவே சொல்லப்படுது அது மட்டும் அல்லாமல் அகிலத்தை காட்கும் ஸ்ரீமன் நாராயணன் மானிட வடிவெடுத்து ஸ்ரீராமராக வந்தபோது அவர் ராவணனை போரில் வெல்வதற்கு துணை புரிந்ததும் சூரிய பகவான் தான் அப்படின்னு சொல்றாங்க ஆம் சூரிய வம்சத்தில் தோன்றிய ஸ்ரீராமரை ஆதித்ய ஹிருதயம் என்னும் சூரிய ஸ்தோத்திரம்தான் ராவணனை வெற்றி கொள்ள செய்வதற்காகவே செய்தது அப்படின்னு ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கு ராவணனுடனான யுத்தத்தில் ஸ்ரீராமர் களைப்புற்ற போது அகத்திய முனிவர் ஸ்ரீராமருக்கு ஆதித்ய ஹிருதயம் என்னும் மந்திரம்தான் சோர்வை நீக்கியது வெற்றியை தந்ததாகவே வால்மீகி ராமாயணத்திலும் குறிப்பிடப்பட்டிருக்கு ஆதி காலையில் எழுந்து ஒன்பது முறை ஆதித்ய ஹிருதய மந்திரத்தை ஜபித்தால் எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும் அது மட்டும் அல்லாமல் தொடர்ந்து வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லப்படுது ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் சூரிய பகவான் ஒவ்வொரு திருநாமம் கொண்டு நம்மை காத்து வருகிறாங்க என்று வேதங்களையும் சொல்லப்பட்டிருக்கு சித்திரை மாதத்தில் விஷ்ணு எனும் திருநாமம் கொண்டு சூரிய கதிர்களை வீசுகிறாராம் வைகாசி மாதத்தில் அரியமான் என்னும் திருநாமம் கொண்டு ஆயிரத்தி முன்னூற்றி கதிர்களை வீசுகிறார் அப்படின்னே சொல்லப்படுது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு தெய்வம் அப்படின்னாவி கட்டாயமாக நம்ம சூரிய பகவானே சொல்லலாம் இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானை நம்ம வழிபடுவது நமக்கு அளவற்ற நன்மைகளை தரக்கூடியதாகவே இருக்கு அதோடு மட்டுமல்லாமல் சூரியன் உலக இயக்கத்திற்கு மிக முக்கியமான ஒன்றாகவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதன் சக்தியால் தான் ஜீவராசிகள் பயிர்களும் வாழ்கிறது கோடை குளிர் மலை போன்ற பருவ மாற்றங்களுக்கும் கூட சூரியனாலேயே ஏற்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அத்தகைய சிறப்புமிக்க சூரியனை மாழ்வார்கள் வழிபாடு செய்வதளவும் வழக்கமாகவே தான் வைத்திருக்காங்க சூரியனை வழிபடும் சமயத்திற்கு சௌமாரம் என்று பொருளாகவே இருக்கு சூரியன் சிவபெருமானின் வலது கண்ணாக இருப்பதாகவே புராணங்களையும் சொல்லப்பட்டு வந்திருக்கு அதோடு மட்டுமல்லாமல் சூரியனை சிவனோடு ஒப்பிட்டு சிவ சூரியன் விஷ்ணுவோடு ஒப்பிட்டு சூரியன் நாராயணர் என்றும் அழைக்கிறாங்க சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருந்த சூரியன் கிரகப்பதம் என்னும் பேராயிரம் கிரகணங்களோடு ஒளிமண்டலத்தில் உலாவரும் உயர்மையும் பெற்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் சூரியன் மேஷ முதல் மீனம் ராசியிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கும் செல்வாராம் அவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் தான் தமிழ் மாதப் பிறப்பு நிகழ்கிறது அப்படின்னே சொல்லப்படுறாங்க அது மட்டும் அல்லாமல் ரொம்பவே சிறப்பான ஒரு வழிபாடு அப்படின்னா அது சூரிய வழிபாடு அப்படின்னே சொல்லலாம் சூரியன் பச்சை நிறமுடிய ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் வலம் வருகிறார் அந்த தேருக்கு ஒரே ஒரு சக்கரம் தான் இருக்கான் இந்த குதிரைகள் பூட்டிய தேரை ஓட்டுபவரின் பெயர் அருணன் இவருக்கு கால்கள் கிடையாதா இவர் திருமாலின் பெரிய திருவடி என போற்றப்படும் கருட பகவானின் அண்ணன் ஆவார் அப்படின்னே சொல்லப்படுது சூரியனின் ரதம் பொன்மயமானதாகவே இருக்கு அந்த ரதத்திற்கு ஐந்து ஆயிரங்களும் மூன்று நாபிகளும் இருக்கா மூன்று நாபிகள் அதாவது மூன்று காலத்தை குறிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சூரிய சக்கரத்தில் உள்ள ஆறு கட்டைகளும் ஆறு ருதுக்களை குறிக்கிறதாம் மேலும் சக்கரத்தின் மேல் பாகமும் கீழ்பாகமும் உத்திரயானம் தட்சிணாயானத்தை குறிக்கிறதா சூரிய பகவான் தன்னுடைய தேரில் நான்கு பட்டங்களை சுற்றி வந்து காலை மதியம் மாலை அர்த்தராத்திரி என நான்கு காலங்களை உணர்த்துகிறார் அப்படின்னு சொல்லப்படுது சூரிய பகவானை வழிபடும் விரதங்களில் முக்கியமானது அப்படின்னா ரதசப்தமி ஆகும் அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் அல்லாமல் சூரிய ஜெயந்தி என்று அழைக்கப்படும் தை மாதத்தில் வரும் சப்தமியா ரதசப்தமி அப்படின்னே சொல்றாங்க அன்றைய தினம் சூரியன் பயணிக்கும் தேரை இழுத்துச் செல்லும் ஏழு குதிரைகளும் ஒரு சேர வடக்கு நோக்கி திரும்பி பயணத்தை தொடங்குகிறாங்களாம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு வழிபாடு அப்படின்னா சூரிய வழிபாடாகவே இருக்குது கட்டாயம் இந்த நாளில் நம்ம சூரிய வழிபாடு செய்வது நமக்கு அளவற்ற நன்மைகளை தரக்கூடியதாகவே இருக்கு சர்க்கரை பொங்கல் உளுந்து வடை நைவேத்தியமாக ப நம்ம வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் அல்லாமல் உலகம் இயக்குவதற்கு முக்கியமான காரணம் அப்படின்னா நம்ம சூரியனே சொல்லலாம் அத்தகைய சிறப்பு வாய்ந்த சூரியனை நம்ம ஞாயிற்றுக்கிழமைகளில் வழிபடுவது நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாகவே இருக்குது அது மட்டும் அல்லாமல் சூரிய பகவானை நம்ம தினமும் கூட வணங்கலாமாம் சூரிய நமஸ்காரம் செய்வதால் சூரிய பகவானின் அருளையும் பெறலாம் அப்படின்னே சொல்லப்படுது சூரிய பகவானை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கப்பெற்று நம்ம வாழ்வில எல்லா வளங்களும் நமக்கு கிடைக்கப்பெறும் அது மட்டும் அல்லாமல் சூரிய பகவானை வணங்கும் போது சுபுட்சமும் மனநிமதியும் பெற்று நம்ம ரொம்பவே மகிழ்ச்சியாக வாழலாம் அப்படின்னே சொல்லப்படுது அந்த அளவிற்கு பல வகையான அம்சங்களை கொண்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஐரோப்பா தென் அமெரிக்கா சீனா முதலிய நாடுகளில் சிறந்த நிலையில் சூரியனார் கோவில்கள் இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் யானம் அகம் விஷ்ணு என்கின்ற கீதையில் ஸ்ரீகிருஷ்ணர் இதன் அர்த்தம் நானே சூரியனாக திகழ்கிறேன் என்பதாகவே சொல்லப்படுறாங்க சூரியன் தேர்தெற்கில் பயணிக்கும் காலத்தை தட்சிணாயானம் என்றும் வடக்கு நோக்கி பயணிக்கும் காலத்தை உத்திரயானம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி உலகின் நலனை கருதி வெள்ளம் ஸ்ரீ ஸ்ரீராமனுக்கு கவசமாக பாதுகாப்பாக ஆதித்ய ஹிருதயத்தை அகஸ்தியர் உபதேசித்தார் அப்படின்னு கூட சொல்லப்படுது அது மட்டும் அல்லாமல் வேதியர்கள் தினமும் ஓதும் காயத்ரி மந்திரம் சூரியனுக்கு உரியதாகவே இருக்கு ஆதித்ய ஹிருதயமும் காயத்ரி மந்திரமும் நமக்கு சிறந்த ஆரோக்கியத்தையும் திறனையும் வாழ்வில் வெற்றியையும் கொடுக்கக்கூடியதாகவே இருக்கு அது மட்டும் அல்லாமல் இந்தியாவில் சூரியனுக்கென்று தனியே ஒரு ஆலயங்கள் மட்டும் இருக்கான் ஆனால் இவற்றுள் மிக முக்கியமானது ஒரிசாவில் உள்ள கோனார் கயாவல் தட்சிணார்கா போன்ற ஆலயங்கள்லாம் இருக்கா நாம் ஆரோக்கியத்திற்கு அதிபதியாக இருப்பவர் அப்படின்னா சூரிய பகவானே சொல்லலாம் சுகத்துக்கு சூரிய பகவானை வணங்கு அப்படின்னு மந்திர சாஸ்திரங்களும் சொல்லப்பட்டு அது மட்டும் அல்லாமல் உபனிஷத்துக்களுக்கும் புராண இதிகாசங்களும் சூரியனின் புகழைப் பேசுகின்றது அப்படின்னு சொல்லலாம் வேதகால ரிஷிகள் சூரியனே தன்னிருக்கெல்லாம் ஆத்மா அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு சூரிய வழிபாட்டினால் தோல் நோய் கண் நோய் குணமாகிவிடும் என்றும் நம்பப்பட்டு வராங்க இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் சூர்யா வழிபாட்டு முறைகளை பற்றியும் அதன் மூலம் நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கப் போகிறது அதை பற்றியும் முழுமையான தகவல்களை தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே